வெல்கம் டு பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். சின்னத்திரை நடிகர் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள், விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், பாட்டுக்கு ஒரு தலைவர், அவர் கூட தங்கச்சியாக தான் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்துலேயே நல்ல வாய்ப்பு கொடுத்து நல்லா இது பண்ணாது. அதுக்கு கூட அவர் கூட நான் சந்திக்கும் போது ஒரு டயத்தில், அடுத்த படம் எதுவும் நல்ல படமாக இருந்ததுன்னா நீ வாமா, உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்குறேன், நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி கேப்டன் சாரு சொல்லியிருக்காரு. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜார் இப்படி எல்லாரு கூடயும் பார்த்தீங்கன்னா தங்கை கேரக்டரில் தான் நான் நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறேன். கேப்டன் சார் கூட நடிக்கும் போது எனக்கு பாட்டுக்கு ஒரு தலைவன், அது ஒரு நல்ல ஒரு கேரியராக எனக்கு அவர் தங்கச்சியாக நடித்து நல்லா இருந்தது. அந்த படத்தை நடிக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, சத்யராஜ் சார் இவங்களாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள் விஜயகாந்த் சார். அந்த டயத்தில் கொரோனா டயத்தில் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த டயத்தில் அவர் உதவினார். கேப்டனை போய் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவங்க வீட்டுக்கு போனேன், ஒரு ரெண்டு மூணு டைம் போய் பார்க்க போனேன், அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கேப்டனு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் அங்கே விடலை என்ன, இன்னொரு அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறனால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இடையில சந்தித்தது அவரை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே கூட்டி அவரை சந்திச்சிருக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். அவர் இருந்திருந்தால் நிறைய உதவிகள் செஞ்சிருப்பார். என்ன மாதிரி சின்னத்திரை நடிகர்களுக்கு நிறைய ஹெல்ப் உதவிகள் பண்ணக்கூடியவர். ஆனால் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போதே எத்தனை பேருக்கும் எவ்வளோ உதவிகள் பண்ணவர் தான் அந்த ஒரு மனிதன். அந்த நாட்கள் அவரை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் என்று நடிகர் கூறியுள்ளார். கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்.